இந்த வீடியோக்களை பொறுத்த மாதிரி ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. சிலர் அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பார்கள், சிலர் நிறைய உணவுகளை உண்பார்கள், சிலர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார்கள். அந்த வகையில் பலருக்கு பிடித்தமான ஒரு அன்றாட பழக்கம் இருக்கிறது, அதுதான் சுவிங்கம் சாப்பிடும் பழக்கம். பார்க்கும் போதெல்லாம் சுவிங்கம் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு ஸ்டைலாக மென்று கொண்டிருப்பார்கள் பலர். இது ஒரு வகையான ட்ரெண்டாக கூட மாறி வருகிறது. இந்த சுவிங்கம் சாப்பிடுவதால் பல்வேறு நலன்களும் சில வகையான தீமைகளும் இருக்கிறதாம். அவை என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சுவிங்கம் பல்வேறு வகையான நிறங்களிலும் ருசிகளிலும் இருக்கிறது. இதை முதன் முதலில் பின்லாந்தில் தயாரிக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்கிறது. மிகவும் மென்மையாக இருக்கும் இந்த சுவிங்கம் சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கும். இதில் முட்டையை விட்டு கூட குழந்தைகள் விளையாடுவார்கள். இந்த சுவிங்கம்மில் பல்வேறு வகையான மூலப்பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. சில வகையான கம்பெனிகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மூலப்பொருட்களும் சேர்க்கப்படுவதாக ஆய்வுகளும் சொல்கின்றன. நல்ல மூலப்பொருட்கள் சேர்ந்துள்ள சுவிங்கம்மை அவ்வளவு ஆபத்து விளைவிக்காதாம். சுவிங்கம்மை வாயில் போட்டு மெல்வதால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி கூடுமாம். சுவிங்கம்மை வாயில் போட்டு மெல்வதால் மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க செய்கிறது. குறிப்பாக இது மூளையின் செயல்பாட்டை மென்மைப்படுத்தி ஞாபக சக்தியை கூட்டுமாம். மறதி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது கிட்டத்தட்ட 24 முதல் 35% வரை உதவும் என ஆய்வுகளும் சொல்கின்றன. இரண்டாவது, பற்சிதைவை தடுக்கும். பற்கள் சிதைவிடாமல் சுவிங்கம் உங்களை காப்பாற்றுகிறது. சுவிங்கம் மெல்லும் போது எச்சில் உருவாகி கிருமிகளை கொல்லும். அத்துடன் வாயில் துர்நாற்றம் ஏற்படுவதையும் இது தடுக்குமாம். குறிப்பாக பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தைகளை ஏற்படாமலும் சுவிங்கம் காக்குமாம். மூன்றாவது, மன அழுத்தத்தை குறைக்குமாம். சுவிங்கம் சாப்பிடுவதால் மன அழுத்தம் குறைந்து விடுமாம். மூளையின் செயல்பாட்டை சீராக வைப்பதால் இது மன அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நன்கு உதவும். முக்கியமாக இரத்த ஓட்டத்தை சமமாக பாய வைத்து ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குமாம். நாலாவது, எடையை குறைக்க. உடல் பருமலால் இன்று முக்கால்வாசி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை சரி செய்ய இந்த அருமையான வழியும் இருக்கிறது. சுவிங்கம் சாப்பிடுவதால் அதிக பசியை குறைக்கிறது, எனவே நிறைய உண்ண வேண்டும் என்ற எண்ணமும் தவிர்க்கப்படும். மேலும் தின்பண்டம் சாப்பிட வேண்டும் என்ற நினைப்பும் இருக்காதாம். ஐந்தாவது, புகைக்கு டாட்டா. அதாவது புகைப்பழத்திற்கு அடிமையாக உள்ளவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். புகையை நிறுத்த முடியாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழியும் உள்ளது. புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு சிறந்த தீர்வாக இந்த சுவிங்கமும் இருக்கிறது. இப்போதெல்லாம் பிரத்யேகமாக புகைப்பழக்கத்திற்கென்று ஒரு சிறந்த சுவிங்கம் வந்துள்ளது. நிக்கோட்டின் சுவிங்கம் என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த சுவிங்கம் புகைப்பழக்கத்தை நிறுத்த உதவுமாம். ஆறாவது, உடலை இலகுவாக்குமாம். சுவிங்கம் மெல்லுவதால் சீரான இரத்த ஓட்டம் ஏற்பட்டு உடலை மென்மைப்படுத்தி, குறிப்பாக புதினா கலந்த சுவை கலந்த இதை சாப்பிட்டால் உடலில் அமிலத்தன்மையை சமமாக வைத்துக் கொள்ளுமாம். மேலும் நெஞ்சரிச்சல் ஏற்படுவதையும் சுவிங்கம் தடுக்கும். உடலை இலகுவாக வைத்துக் கொள்ளவும் சுவிங்கம் நன்கு உதவுமாம். ஏழாவது, தலைவலி. சுவிங்கம் அதிகமாக சாப்பிடுவதால் ஒரு சில தீமைகளும் உள்ளன. இதனை அதிகமாக மென்றால் தலைவலி ஏற்படும். சில சமயங்களில் இது எரிச்சலையும் தந்துவிடும். எனவே சுவிங்கம் அதிகமாக சாப்பிட வேண்டாம் என மருத்துவர்களும் கூறுகிறார்கள். கடைசியாக, தாடை வலி. அதிக அளவில் சுவிங்கம் என்றால் அது தாடையை பாதிக்கும் என்றும், பலமுறை தாடையை அசைத்து கொண்டு இருப்பதால் தாடை அதிகமாக வலி ஏற்படும் என்றும், மேலும் சில சமயங்களில் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவையும் இதனால் ஏற்படுமாம். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம இருந்துச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் மூலமா பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய ஃபேஸ்புக் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.